ஸ்டேர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் லாக்டவுன் முடிய போகுது, திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் வந்து 14th முடிஞ்சிடும், வெளில போய் வீடியோ எடுத்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் குக்கிங் வீடியோ பண்ணலாம், எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி நம்மளும் ஏதாவது குக்கிங் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு சட்னி ஒன்று பண்ண போகிறேன், சிம்பிளாக. ஸோ ஏன் இந்த சட்னி ஐடியா வந்துச்சுன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பூரி செய்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ எப்பவுமே பூரிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தால் செய்வாங்க, இல்லைன்னா வந்து தக்காளி சட்னி மாதிரி செய்வாங்க, அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு, ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் கூகுள் சர்ச் பண்ணேன், பாம்பே சட்னின்னு ஒன்று வந்துச்சு. என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சரி எப்படி இருக்குன்னு நானும் செஞ்சுட்டு உங்களுக்கும் காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா? நான் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் யூடியூப்பில் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ, கமான். ஓகே, இதுதான் எங்கள் கிச்சனு, ரொம்ப சின்ன கிச்சனு, ஆனால் இங்கே தான் வந்து சூப்பரான ஃபுட்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? கிட்ட வாங்க, நீங்கள் கிட்ட வாங்க, அப்படியே வாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இது எல்லாமே வீட்டில் நம்ம வீட்டிலே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, அப்புறம் சோம்பு, சாரி சீரகம், இது சோம்பு, இது வரமிளகா, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, அப்புறம் வந்து இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இது வந்து கடலை மாவு. நான் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் தேவை இந்த பாம்பே சட்னிக்கு. இந்த பாம்பே சட்னியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பாம்பே சட்னி வந்து நாட் ஓன்லி ஃபார் பூரி, நீங்கள் வந்து இட்லி, தோசை, நீங்கள் எந்த டிஃபன் செஞ்சாலும் அதுக்கு வந்து சைடாக இது வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ஸ் இல்லைனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், என்னென்ன தேவை இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வாணலி எடுத்துருக்கேன், அட் மீன் கடாய். கடாய் பற்ற வச்சலாமா? ஓகே, கடாய் பற்ற வச்சாச்சு. நார்மலாக வந்து சமையலுக்கு தேவையான அதே எண்ணெய் தான். ஐயோ, அது எங்கே வச்சுக்கலாம் தெரியல. ஓகே, தோறு. ஸோ நார்மல் குக்கிங் ஆயில், நம்ம இந்த வெங்காயம் தக்காளியும் வதக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிறேன். என்கிட்ட லைட்டிங் இல்லை, ஸோ அதனால் கம்மி லைட்டிங்கில் நான் எடுத்துட்டுருக்கேன். அதை நான் நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகுது. ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு, அது கருகிறதுக்குள்ள சோம்பு அப்படியே வந்து இஞ்சி. நம்ம இதில் வந்து இஞ்சி வந்து அரைக்கலை, ஸோ நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். இஞ்சி போட்டவுடனே வெங்காயம். ஸோ இதில் வந்து பூண்டு இல்லை, நம்ம வந்து இதில் பூண்டு சேர்க்கலை, வெறும் இஞ்சி மட்டும்தான். அதுவும் வந்து அரைக்கலை, நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுருவோம். ஸோ இது எண்ணெயில் வேறு நம்ம போட்டு பொரிக்கிறோமா, அதனால் சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட காட்னஸ்லாம் தெரியாது. ஸோ வெங்காயம் வதங்கும்போது இந்த கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. ஆஹா, கருவேப்பிலை எண்ணெயில் போட்டோன்னே ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும், சரியான அரோமா. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கும் போதே உப்பு கொஞ்சமாக, அது அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க.
ஏன் நான் இந்த பாம்பே சட்னி வந்து வீடியோ பண்ணலாம் போனா எங்க அம்மா கேட்டேன். இந்த மாதிரி பாம்பே சட்னி ஒன்னு இருக்காமே அப்படினா எங்க அம்மா அப்படியா அப்படி ஒன்னு இருக்கான்னு கேட்டாங்க. சோ அப்பதான் தெரிஞ்சது நம்ம சைடுல நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லி. சோ அதனால தான் இத வந்து வீடியோவா போடலாம் அப்படினு ஒரு ஐடியாக்கு நான் வந்தேன். சோ இப்போ இந்த வரமுளகா அதுல போட்டுவாங்க. பச்சை மிளகாவும் போட்டுவாங்க. சோ ரொம்ப காரமா எனக்கு வேணாம். சட்டலா இருந்தா போனும். நான் நிறைய காரம்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படினா நீங்க வந்து பச்சை மிளகாவை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு இந்த வரமுளகா போடவேணாம். நம்ம வீட்ல எல்லாரும் கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிடுவோம். அதனால நான் வந்து ரெண்டுத்தையும் போடுறேன். நீங்க எதனா ஒன்னு கட் பண்ணீங்களா? ஓகே. அப்புறமா வந்து இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஸோ பெருங்காயம் பெருங்காயம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். நார்மலாக எல்லாருமே நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணுவோம். ஸோ பெருங்காயம் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனோடனே தக்காளி போடுவோம். தக்காளி போட்டு தக்காளி வந்து நல்லா வறுக்கும். கொஞ்சம் சிம் பண்ணிக்கணும். நான் தக்காளி போட்டோன்னே ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ மீதி இருக்க உப்பை வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் தக்காளி நல்லா வதங்கினோடனே சும்மா ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் இதில் ஊற்றிக்கிறோம். ஓகேவா? தக்காளி நல்லா வதங்கணும். ஓகே, தக்காளி நல்லா வந்து நல்லா வதங்கிச்சு. ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சுருக்காங்களா? ஸோ சாரி, அரை கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி நான் மறந்துட்டேன். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம். ஸோ அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி. இப்போ வந்து கொஞ்சம் ஹையில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கொதி வரும். இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், லெமன். அதாவது 1/4 ஆஃப் லெமனு. இது லெமன் வந்து நம்ம கடைசியாக அந்த ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வர்றதுக்காக. உங்களுக்கு வேணானா நீங்கள் சேர்க்காமல் இருக்கலாம், பட்டு லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் லெமனு. ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டாச்சு. கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து இந்த கடலைப்பருப்பு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல. கடலைப்பருப்பில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து நிறைய சரியாக பீட் பண்ணலைன்னா நல்லா உருண்டு உருண்டி ஆகிடும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ அதனால் மேக் ஷோர் தட் யூ பீட் இட் வெல். அதே மாதிரி இந்த கடலை மாவை ஊற்றும் போது அப்படியே மொத்தமாக பட்டுன்னு ஊற்றிடக்கூடாது, ஏன்னா கட்டிடும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ஊற்றி அதை வந்து ஸ்லோவாக அப்படியே கிண்டி விட்டுட்டே கரெக்டாக அந்த அப்புறம் அந்த பதம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இந்த கொதி வந்துச்சா. ஸோ இப்போ வந்து லைட்டாக ஊற்றி இப்படி மேஷ் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து இப்போ கட்டியாக இருக்கு. நம்ம இப்போ இட்லிக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ கட்டியாக இருந்தால் இட்லிக்கு நல்லா இருக்காது. ஸோ இட்லிக்கு தேவைன்னும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி பூரி அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சியாக ஓரளவுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பீட் பண்ணி வச்சு நான் இந்த கப்பில் இருக்க தண்ணியை ஊற்றிக்கிறேன்.
So now on the color gaga kunyama manjatul potuna. So Bombay chutney ready. Pathingla consistency. Ippa kadaisiya enna pannana idhula vande kothamalli. Kothamalli pottu lemon. Half on and so either ambo there now on the puri pagat lail which now and I will taste punish on a puri on a la so another puri on takane or puri ready for it. My beer can soda so puri ke enna kaanjiche puri okay, பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பாம்பே சட்னியோ பூரியோ ரெடி பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்றதுக்காக சாம்பிள் பூரி. நான் அப்படியே ஒரு 3 இல்ல 4 பூரியா சாப்பிடுவேன். சோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க. பூரி நல்லா சாஃப்ட்டா இருக்கு. ஆனா நான் பண்ணல, அம்மா தான் பண்றாங்க. Kita urut lagi dengan masalah sih, angkala anda taste juga. Nalar gitu, kusar gitu. Anak, ini lah, untuk kerela purpu, anda, anda mixu, anda, kau ini nara wajah urut no, gila na, aduh, anda ras melu orang. Anak, na, rumah na, panna, anak ras melu arla. Aulo pasmula potong karan lah, so anak, mungkin nunggu lop mau pasmula potong. Overall super harga, puri ki chapati ki excellent. Idli kebirin telah na sabte, normal na untuk umur kandi pasolna. Romana lachur video pote, seri lockdown time lah, ur video ponan sulte ur cooking video. Ini kapan nariya, emar cooking video ponna, abni na plan manirkan, but ada yang dalok pon ini terlala, I'm not sure. So keep following me. Ini na lori yang channel nih subscribe ponna, please 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 pote subscribe ponnya. Jika video putusin sana like punengan, nari pair kandis share punengan. Ydna tapun disina komen punengan, ilah nalla insana lom komen punengan. Marakaman the bell icon press punengan, apda nana next video potau notification lom. So that's all from this video. I'll see you in another video. Until then, bye from Sagar. Ini kandis nora cameraman kandis camera woman kandis nora wife. So thank you so much. See you in another video. Bye.